விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன், இன்றைக்கும் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் வந்த வழி நேர் வழி, நீங்க வந்த வழி குறுக்கு வழி. அத குறுக்கு புத்தியா இருக்கு. கட்சி உடைக்க விடுங்கிறாரு, ஆட்சி கவிழ்க்கணுங்கிறாரு. நேரடியா மக்களை சந்தித்து மக்களிடத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்று சொல்லி மக்களுக்கு கேட்டா பரவாயில்ல. நாங்க மக்களை சந்திக்கிறோம். பொன்மலை தமிழ் புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா கல்வியில எடுத்த புரட்சி மறுமலர்ச்சியின் உதவி, இதன் மூலமாக படிப்படியாக இன்றைக்கு கல்வி கற்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்து நாட்டிலேயே தமிழ்நாடு 49% 41% உயர்கல்வி படிக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவு தேவை. எந்த மாநிலத்தில் கல்வி அறிவு சிறப்பாக இருக்கிறதோ அந்த மாநிலம் அமைதியாக விளங்கும், உயர்வடை பண்பு கிடைக்கும், பொருளாதார மேம்பாடு. அத்தனையும் எங்களுடைய அரசு இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின்களே, அதை நீங்க என்ன சொல்றாரு திரு ஸ்டாலின், எவ்வளவு குட்டிக்கரணம் போட்டாலும் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கிறது குட்டிக்கரணத்துக்கு என்ன சம்பந்தம்? மக்களை சந்திச்சு நாங்க என்னென்ன செஞ்சிருக்கிறோம், குட்டி கருந்த போட்டா குட்டி கருந்த யார் போடுவான்னு தெரியும். இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசு மீது குறை சொல்வது, கட்சி மீது குறை சொல்வது, அதுதான் வாடிக்கையா கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எந்த மீட்டிங்லயாவது பாத்தீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டத்தை செய்வேன்னு ஒரு வார்த்தையும் சொன்னதே கிடையாது. நாங்க சொல்றோம், இன்றைக்கு அதிகமான தடுப்படையை கட்டி கொடுத்திருக்கின்றோம். இந்த மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம், பல ஆண்டுகளாக ஏரிகள்